வணக்கம், நான் ராஜி. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும்போது சில விஷயங்கள்லேருந்து எப்பயுமே கேள்வி வரும், அல்லது சில விஷயங்கள் எப்பயுமே குழப்பிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. உதாரணத்துக்கு வருடங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது, அரசர்களுடைய பெயர்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, திட்டங்கள் ஸ்கீம்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறது, சில முக்கியமான நாட்கள் ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதில் ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஒரு மாதத்துலேயும் முக்கியமான நாட்கள் இருக்கும், அதாவது மாநில அளவில், தேசிய அளவில், சர்வதேச அளவில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதில் இன்றைக்கி ஒரு மாதத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். பர்டிகுலராக வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் மாதம். ஸோ இந்த அக்டோபர் மாதத்தை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். முதல் இதில் வந்துட்டு அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான நாட்கள், அதை பற்றின விவரங்கள், அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட். அதுக்கு அடுத்த பார்ட்டில் வந்துட்டு 16ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த அக்டோபர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 10ஆவது மாதம் இல்லைங்களா. நம்ம வருடத்துடைய 10ஆவது மாதமாக தான் அக்டோபர்னு சொல்கிறோம். ஆனால் இதோடைய பெயர் காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இனிஷியலாக அதாவது கிட்டத்தட்ட 153 பொது ஆண்டுக்கு முன், 153 BCE வரைக்குமே இது வந்து 8ஆவது மாதமாக இருந்திருக்கு ரோமானியர்களுடைய கேலண்டரில். அக்டோ அப்படின்னாவே 8 அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு தான் இதோடைய பேர் வந்து அக்டோபர் அப்படின்றது இருந்திருக்கு. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு கிளைமேட்டோட சேர்த்தும் வந்து இதை வந்து சொல்லியிருப்பாங்க, அதாவது ஃபுல்னஸ் ஆஃப் வின்டர், வின்டர் ஃபைல் லெத் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த மாதத்தை வந்துட்டு சொல்கிறாங்க. இதுதான் இந்த மாதத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பின்னணி அப்படிங்கிறது. ஸோ இதில் முக்கியமான தேதிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 1 தான் நம்ம ஃபஸ்ட் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ அக்டோபர் 1 வந்து 3 விஷயமாக கொண்டாடுறாங்க. சர்வதேச முதியோர்களுக்கான தினம், அதே மாதிரி சர்வதேச காப்பிக்கான தினம், அதே மாதிரி சர்வதேச சைவம் சாப்பிடக்கூடியவங்களுக்கான தினம், அதாவது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஓல்டு பர்சன்ஸ், இன்டர்நேஷ்னல் காஃபி டே, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் வேர்ல்டு வெஜிடேரியன் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் த ஓல்டு பர்சன்ஸ் அப்படிங்கிறது வந்து யாரை ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸோடைய ஜென்ரல் அசம்பிளி தான் வந்து இதை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 14, 1990 இது கொண்டுட்டு வந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அந்த வருடத்துலேருந்து ஒவ்வொரு வருடமும் வந்துட்டு இதை இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஓல்டர் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கடுத்து இன்டர்நேஷ்னல் காஃபி டே. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் காஃபி டே அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க வந்து காஃபி பயிர் பண்ணுற மக்கள் நிறையா பேர் இருக்காங்க. அதை வந்து அந்த பயிர் பண்ணதை பதப்படுத்துறது, அந்த காஃபி விதைகளில் இருந்து காஃபி பவுடராக எடுக்கிறது, அதுக்கப்புறம் அதை வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்க எல்லாரையுமே வந்து கௌரவிக்கும் விதமாக கொண்டுட்டு வந்த ஒரு விஷயம் தான் இந்த இன்டர்நேஷ்னல் காஃபி டே அப்படிங்கிறது. அடுத்தது நான் சொன்னேன் வேர்ல்டு வெஜிடேரியன் டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்போ இது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1977 நார்த் அமெரிக்கன் வெஜிடேரியன் சொசைட்டி தான் வந்து இதை ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 1978 இன்டர்நேஷ்னல் வெஜிடேரியன் யூனியன் இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 2, நம்ம எல்லாருக்குமே அக்டோபர் 2 அப்படின்னா ரெண்டு முக்கியமான நபர்கள் ஞாபகம் வருவாங்க. ஒன்று மகாத்மா காந்தி, இன்னொன்று வந்துட்டு கர்மவீரர் காமராஜர். ஸோ மகாத்மா காந்தியுடைய பிறந்த தினம் அன்னைக்கு, அதே மாதிரி மகாத்மா காமராஜர் அவர்களுடைய இறந்த தினம் இன்னைக்கு தான் அக்டோபர் 2. ஸோ இந்த அக்டோபர் 2 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் நான் வைலன்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அதை நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இது எப்போ இருந்து கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 15ஆம் தேதி 2007 ஜென்ரல் அசம்பிளி இதை கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வைலன்ஸ், அஹிம்சையை பற்றி, அதை பற்றின ப்ரமோஷன்ஸ் கொண்டுட்டு வர்றதுக்கு, அதை பற்றின விஷயங்கள் வந்து விழிப்புணர்வாக மக்கள்கிட்ட வந்து ஏற்படுத்துறதுக்கு இதை வந்து இந்த ஒரு நாளை வந்து கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது அக்டோபர் 3, ஜெர்மன் யூனிட்டி டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜெர்மனி வந்து ரெண்டு இதாக இருந்தது, பிரிஞ்சு இருந்தது, இணைந்தது வந்து என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 3 தான். ஸோ 1990 அக்டோபர் 3 அன்னைக்கு தான் ஃபெடரல் ரீபப்ளிக் ஆஃப் ஜெர்மனி, அதே மாதிரி டெமோக்ராட்டிக் ரீபப்ளிக் ஆஃப் ஜெர்மனி. ஸோ இந்த ஃபெடரல், டெமோக்ராட்டிக், இந்த ரெண்டு ரீபப்ளிக் ஆஃப் ஜெர்மனியும் சேர்ந்து ஃபெடரல் ஜெர்மனி அப்படின்னு யுனைட் ஆனது என்றைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அக்டோபர் 3. அடுத்தது அக்டோபர் 4 வேர்ல்டு அனிமல் வெல்ஃபேர் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விலங்கினங்களுக்காக, அவங்கள பாதுகாக்கிறதுக்காக இது பண்ண ஒரு நாள் தான் இந்த வேர்ல்டு அனிமல் வெல்ஃபேர் டே அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டு ஹேபிடட் டே, உலக வாழ்விடம் சம்மந்தப்பட்ட நாள். இது வந்து அக்டோபர் மாதம் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை. இந்த வருஷம் 2021 இது அக்டோபர் 4 வந்தது, பட் அப்படி இல்லை அப்படிங்கும்போது இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
அக்டோபர் மாதம் வரக்கூடிய முதல் திங்கக்கிழமையில் இதை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுனைடட் நேஷனோடைய ஜென்ரல் அசம்பிளி 1985 கொண்டுட்டு வந்த ஒரு விஷயம். 85 டிசம்பரில் இதை கொண்டுட்டு வந்து 86 வந்து இதை முதல் முறையாக வந்து அமல்படுத்தியிருப்பாங்க உலகம் பூரா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 5, செப்டம்பர் 5 அப்படின்னா நமக்கு வந்து ஆசிரியர்கள் தினம் அப்படின்றது தெரியும். அது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 5 அப்படிங்கிறது உலக ஆசிரியர்கள் தினம், வேர்ல்டு டீச்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ILO அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், அதே மாதிரி யுனெஸ்கோ, இந்த ரெண்டு விஷயத்தையும் அடாப்ட் பண்ணதோடைய அனிவர்சரியை இதோடைய நினைவாக தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1966 வேர்ல்ட்ஸ் டீச்சர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆசிரியர்களை உலகம் பூரா கௌரவிக்கிறதுக்காக ஒரு எடுத்த ஒரு முன்னடைவடிக்கை அல்லது ஒரு நல்ல விஷயம்தான் வந்துட்டு இந்த வேர்ல்டு டீச்சர்ஸ் டே. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் 6 ஜெர்மன் அமெரிக்கன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அக்டோபர் 7 அக்டோபர் 7 அப்படிங்கும்போது வேர்ல்டு காட்டன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பருத்தியை பற்றின விழிப்புணர்வு உலகம் பூராவுமே வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டுட்டு வந்த ஒரு விஷயம். அதுக்கடுத்து அக்டோபர் 8 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸை வந்து அன்றைக்கி தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது 1932 அக்டோபர் 8. அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் அதை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அதுக்கடுத்து அக்டோபர் 9 வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு போஸ்டல் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1874 யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் அப்படிங்கிறது சுவிட்சர்லாண்டில் பர்ன் அப்படிங்கிற இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதனால் அதோடைய அந்த அனிவர்சரியை தான் வந்துட்டு வேர்ல்டு போஸ்டல் டே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்போ முடிவெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு டோக்கியோவில், ஜப்பானில் டோக்கியோவில் 1969 நடந்தது. அப்போது இதை வந்து கொண்டுட்டு வந்தாங்க. அடுத்தது அக்டோபர் 10 வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மனநலம் சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு, வெறுமனே உடல் நலம் மட்டுமே இருந்தால் ஒருத்தர் வந்து ஹெல்தி பர்சன், ஒருத்தர் வந்து ஹெல்தியாக இருக்கார், ஆரோக்கியமாக இருக்கார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உடல் நலத்தோடு சேர்த்து மனநலமும் நல்லபடியாக இருந்தால் தான் ஆரோக்கியமாக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னே சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே அப்படிங்கிறத அக்டோபர் 10 வந்து இது பண்ணியிருப்பாங்க. இது முக்கியமாக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் பூரா தற்கொலைகளுடைய எண்ணிக்கையை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டுட்டு வந்தது. ஸோ இது யார் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக சுகாதார மையம் வந்து இதை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணது வேர்ல்டு ஃபெடரேஷன் ஃபார் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு குரூப் தான், ஓகேங்களா. அதுக்கடுத்து அக்டோபர் 11 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கேர்ள் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, பெண் குழந்தைகளுக்கான தினம் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் 11 சொல்கிறாங்க. ஸோ பெண் குழந்தைகளோட உரிமைக்காகவும் பாதுகாப்புக்காகவும் இது பண்ணுறதுக்காக. அடுத்தது அக்டோபர் 13 இன்டர்நேஷ்னல் டே ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரெடியூஷன். ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர், இயற்கை பேரிடரில் இருந்து வந்துட்டு நம்மளை எப்படி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இது வந்து யுனைடட் நேஷன்ஸோடைய ஜென்ரல் அசம்பிளி 1989 இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருடமும் வந்து இது அனுஷ்டிக்கப்படுது. அடுத்தது அக்டோபர் 14 வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அளவிடக்கூடிய இந்த மெஷர்மெண்ட் சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ அந்த ஸ்டாண்டர்டைசேஷனை வந்து இது பண்ணுறதுக்காக, ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக கொண்டுட்டு வந்த விஷயம்தான் வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் டே. அதுக்கப்புறம் அதே நாளில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு அக்டோபர் மாதமும் வரக்கூடிய 2வது வியாழக்கிழமை, இந்த வருஷம் அது 2021 வியாழக்கிழமை வந்து 14 அக்டோபரில் வந்ததுனால அது வருது. அப்படி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் 2வது வியாழக்கிழமையை வந்து வேர்ல்டு சைட் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது பார்வையற்றவர்களுக்காக அல்லது பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பற்றின விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டுட்டு வந்த ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த வேர்ல்டு சைட் டே அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அக்டோபர் 15 அப்படின்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் அவர்கள் தான் கண்டிப்பாக நமக்கு ஞாபகம் வருவாங்க. ஸோ அவருடைய பிறந்த தினமான அன்னைக்கு வந்து வேர்ல்டு ஸ்டூடெண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லி அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அவரை கௌரவிக்கும் விதமாக இது வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அன்னைக்கு தேதியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஒயிட் கேன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. பார்வையற்றவர்கள் அவங்களுக்கு உதவியாக இருக்க
இருக்கக்கூடிய அந்த ஒரு கம்பு, ஒரு வெள்ளை கலரில் நீளமாக இருக்கும் இல்லைங்களா, மடக்கி வச்சுப்பாங்க இல்லைங்களா, ஸோ அதை தான் வந்து ஒயிட் கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ முழுக்க முழுக்க யாரையுமே வந்து சாராமல் ஒரு இண்டிபெண்ட்டான லைஃபை வந்து இவங்க பார்வை குறைபாடு இருக்கவங்க வந்து லீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ரொம்ப பாதுகாப்பாக, யாரையும் சாராமல், யாரையும் எதிர்பார்க்காமல் அவங்க நடந்து போகிறதுக்கு இந்த கோல் வந்து உதவியாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு டே. அண்ட் அதே மாதிரி குளோபல் ஹேண்ட் வாஷிங் டே அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த அளவுக்கு நம்ம கை கழுவி கை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இதே நாளில் தாங்க பேசியிருப்பாங்க. ஸோ அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய தேசிய மற்றும் சர்வதேச முக்கியமான நாட்களை வந்துட்டு நம்ம பார்த்தோம். இதில் இடையில வந்து அக்டோபர் 5ஆம் தேதி வந்துட்டு தனிப்பெரும் கருணை தினம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அக்டோபர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்டேட் லெவல் இம்பார்ட்டன்ட் பார்க்கும்போது வரும். ஸோ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 19வது நூற்றாண்டை சேர்ந்த புனித துறவியான வள்ளலார் அவர்கள் பிறந்த நாள் தான் அக்டோபர் 5. ஸோ இது வந்து இனிமே ஒவ்வொரு ஆண்டும் தனிப்பெரும் கருணை தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரின் கருணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில இடத்துல. ஸோ தனிப்பெரும் கருணை தினமாக வந்து கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திருவருட் பிரகாச வள்ளலார் சிதம்பரம் ராமலிங்கம், பொதுவாக இந்தியாவிலையும் உலகம் முழுவதும் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் அல்லது ராமலிங்க அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவார். ஸோ இவங்க கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் அருகே உள்ள மருதூரில் 1823ஆம் ஆண்டு பிறந்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ இங்கே வந்துட்டு கடலூர் மாவட்டத்தில் உள்ள வடலூர் அப்படின்ற இடத்துல சத்திய ஞான சபையை நிறுவியதும் திரு வள்ளலார் அவர்கள் தான். ஸோ அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான தினங்களை பார்த்துட்டோம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஷார்ட்கட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கும்போது இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிறது தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அல்லது இது மாதிரி இது ஒரு ஐடியாவாக பேஸ் ஐடியாவாக எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி அதை ஃபர்தராக டெவலப் பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் தாராளமாக டெவலப் பண்ணலாம். ஸோ இப்போ அக்டோபர் 1லிருந்து 15 வரைக்கும் இதை எப்படி நான் பிரிச்சுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1லிருந்து 15 வரைக்கும் அக்டோபர் 6, அக்டோபர் 12 எந்த முக்கிய தினமும் கிடையாது. ஸோ இது ரெண்டையும் விட்டுட்டு வரிசையாக அக்டோபர் 1லிருந்து 15 எழுதிட்டோம் அப்படின்னா, அக்டோபர் 1லிருந்து 4 வரைக்கும் ஒரு பார்ட், அதுக்கப்புறம் அக்டோபர் 5லிருந்து 9 வரைக்கும் ஒரு பார்ட்டு, அக்டோபர் 10லிருந்து 13 வரைக்கும் ஒரு பார்ட்டு, அதுக்கப்புறம் அக்டோபர் 14, 15 இதை வந்து ஒரு பார்ட்டாக நான் எடுத்துப்பேங்க. ஸோ அப்போ அக்டோபர் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு காந்தி தாத்தா ஞாபகம் வருவார். அப்போ மகாத்மா காந்தி அப்படிங்கும்போது அந்த தாத்தா அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஞாபகம் வருது இல்லைங்களா. அப்போது அக்டோபர் 1 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஓல்டு பர்சன்ஸ். காந்திஜி அவர்கள் வெஜிடேரியனாக தான் இருந்தார், சைவ உணவுகள் உட்கொண்டார், அப்போது வேர்ல்டு வெஜிடேரியன் டே. அவர் அதிகமாக காஃபி குடித்தார் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுப்பேன். அவர் அதிகமாக காஃபி குடித்தாரா குடிக்கலான்றத பற்றி நம்ம பேச போகிறதில்ல, எனக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் அதை ஞாபகம் வச்சுப்பேன். அப்போ அக்டோபர் 1 அப்படிங்கும்போது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஓல்டு பர்சன்ஸ், வெஜிடேரியன் டே, அதே மாதிரி காஃபி டே. 2வது அக்டோபர் 2 அப்படிங்கும்போது நான் வயலன்ஸ் டே. ஸோ வந்துட்டு அகிம்சையை பற்றி காந்திஜி அதிகமாக பேசியிருப்பார். எல்லா மக்களும் சேர்ந்து இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும்னு தான் அவர் நினைப்பார். அப்போது அக்டோபர் 3ஆம் தேதி ஜெர்மனியோட யூனிட்டி டே. அதே மாதிரி விலங்குகள் இடத்துலையும் வந்து காந்திஜி அவர்கள் ரொம்ப கனிவாக நடந்துக்கிட்டாரு அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். அக்டோபர் 4 வேர்ல்டு அனிமல் வெல்ஃபேர் டே. ஒரு விலங்கு அப்படின்னு படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய வாழ்விடம் பற்றி நம்ம படிப்போம், ஹேபிட்டட் பற்றி படிப்போம். அப்போ ஹேபிட்டட் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் வரக்கூடிய முதல் திங்கக்கிழமை. அப்போ அக்டோபர் 1லிருந்து 4 வரைக்கும் இப்படி நான் ஞாபகம் வச்சுப்பேன். அடுத்த பார்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5 வேர்ல்டு டீச்சர்ஸ் டே. அது போக ஸ்டேட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா தனிப்பெரும் கருணை தினம், வள்ளலார் அவர்களை பற்றின விஷயங்கள். ஸோ அப்போது டீச்சர்ஸ் டே நம்ம இந்தியாவில் வந்து செப்டம்பர் 5 அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, உலகம் பூரா இது வந்து அக்டோபர் 5 அப்படிங்கிறது. அதே மாதிரி நமக்கு நிறையா விஷயங்கள் கற்றுத்தந்தவர் வள்ளலார் அவர்கள் அப்படிங்கிறதுனால அதையும் ஞாபகம் வச்சுப்பேன். வள்ளலார் அவர்கள் வந்து
வெள்ளை நிற ஆடையில் தான் நம்ம அவருடைய ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ அடுத்த டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 7 வேர்ல்டு காட்டன் டே, அல்லது டீச்சர்ஸ் காட்டன் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுப்பேங்க. ஸோ அப்போ காட்டன் பஞ்சு அப்படின்னாவே கண்டிப்பாக பறக்கும், பறக்கக்கூடிய விஷயம் ஏர்ஃபோர்ஸ் டே. அடுத்து அக்டோபர் 8 ஏர்ஃபோர்ஸ் டே. அப்போ ஏர்ஃபோர்ஸ் டே பறக்குது அப்படிங்கும்போது ஆரம்பகட்ட காலங்களில் புறாவை தான் நம்ம தூது விட்டுருப்போம் தகவல் பரிமாற்றத்துக்கு இல்லைங்களா, அப்போது வேர்ல்டு போஸ்டல் டே. ஸோ அப்போது 2வது பார்ட்டு அக்டோபர் 5 இருந்து அக்டோபர் 9 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அக்டோபர் 10 வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே. ஸோ அப்போ நிறைய பேர் மனதளவில் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய அந்த தற்கொலை முயற்சியை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் இது நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் மனநிலை சரி இல்லாமல் அல்லது தான் என்ன பண்ணுறோன்ற மனநிலை சரியாக இல்லாததுனால அவங்களுக்கும் ஒரு ஆபத்து ஏற்பட்டால் அடுத்தவங்களுக்கும் ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறத வச்சு தான் நான் இங்கே ஞாபகம் வச்சுப்பேன். ஏன்னா இது அடுத்த விஷயங்களை கோரிலேட் பண்ணுறதுக்கே எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து அக்டோபர் 10 வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே, அது கூட சேர்த்து அப்போது அந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஆபத்து அப்படிங்கும்போது பெண் குழந்தைகளுக்கு அதிக ஆபத்து அப்படின்ற மாதிரி நான் பார்ப்பேன். ஸோ கேர்ள் சைல்டோடைய சேஃப்டி அக்டோபர் 11. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன். இதனால தான் நான் அடுத்தடுத்து வர்றதுனால தான் நான் அந்த ஆபத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ அடுத்த பார்ட்டை இங்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் 14, 15. அப்போ அக்டோபர் 14 அப்படிங்கும்போது வேர்ல்டு ஸ்டாண்டர்ட்ஸ் டே. ஒரு விஷயத்தை கரெக்டாக நமக்கு அளக்கணும், துல்லியமாக தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய பார்வை சரியாக இருக்கணும். அதுக்கடுத்து அதாவது 2வது வியாழக்கிழமை அக்டோபர் 2 வேர்ல்டு சைட் டே. அப்போ என்னுடைய அளவு துல்லியமாக இருந்தது அப்படின்னா என்னோடய பார்வை துல்லியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படி நான் ஞாபகம் வச்சுப்பேன். அக்டோபர் 15 அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி அப்துல் கலாம் அவர்களை வச்சு தான் நான் ஞாபகம் வச்சுப்பேன். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டே அப்படிங்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ஹேண்ட் வாஷ் பண்ணணும், ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணணுன்ற இந்த சேஃப்டி மெத்தட்ஸ் எல்லாமே டீச்சர்ஸ் வந்து அவங்க உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் வாசலில் கிளாஸ் ரூம் வாசல்லாம் சொல்லி அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஹேண்ட் வாஷிங்க்கு நான் அதை ஞாபகம் வச்சுப்பேன். பிளாக் போர்டு காலம் போய் இன்றைக்கி ஒயிட் போர்டு காலம் வந்துருச்சு. ஒயிட் போர்டில் தான் நிறையா பசங்க நிறையா ஸ்கூலில் இன்றைக்கி பாடம் நடத்திட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஒயிட் கேன் அந்த பார்வையற்றவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கலரில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த கோலை நான் ஒயிட் போர்டோட கம்பேர் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு இங்கே இந்த அக்டோபர் 5 இந்த மாதிரி ஞாபகம் இருக்குங்க. ஸோ அக்டோபர் 1 அக்டோபர் 15 வரைக்கும் இந்த மாதிரி தான் நான் ஞாபகம் வச்சிட்ருக்கேன். ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் அக்டோபர் 16 அக்டோபர் 31 வரைக்கும் என்ன முக்கியமான நாட்கள் இருக்குது, தினங்கள் இருக்குது, அதை எப்படி நான் ஞாபகம் வச்சுப்பேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வேறு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அவங்க கூட இது ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த பார்ட்டில் சந்திக்கலாம். ஜெய்ஹிந்த்.